ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். வகுப்பு 5ஆம் வகுப்பு, பாடம் தமிழ், திறன் எழுதுதல் திறன். முந்தைய வகுப்பில் சொல்லிலக்கணம் அதனுடைய வகைகளையும் விரிவாக பார்த்தோம் அல்லவா? இப்பொழுது அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை நாம் எழுதப் போகிறோம். மாணவர்களே, அனைவரும் உங்களுடைய தமிழ் பாடப்புத்தகத்தினை எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 21. பாடம் தலைப்பு சொல். ஓரெழுத்து சொற்கள், ஈரெழுத்து சொற்கள், மூவெழுத்து சொற்கள், நான்கெழுத்து சொற்கள். இப்போ ஓரெழுத்து சொற்கள் வா, போ, தா, தி, இது எல்லாமே ஓரெழுத்து சொற்கள் தான். அது வந்து பொருள் தரக்கூடியதாக இருந்தால் அது சொல் எனப்படும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுக்கு எக்ஸாம்பிள் கை கொடுத்துருக்காங்க. மீதி நாம் தான் எழுதணும். நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். பை, பை, தை, பூ, மை. ஈரெழுத்து சொற்கள்னால் ரெண்டு எழுத்துக்கள் வரக்கூடிய சொற்கள் இருக்கணும். இப்போ மலை, காளை, மாடு, இது எல்லாமே ஈரெழுத்து சொற்கள் தான். இரண்டு எழுத்துக்கள் வரக்கூடிய சொற்கள். இங்கே நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் பாருங்கள். பூனை, மலை, காடு, பாடு, இலை, இது எல்லாமே ஈரெழுத்து சொற்கள். மூவெழுத்து சொற்கள் பாருங்கள். கத்தி, தமிழ், மலர், பழம், வண்டு, இதெல்லாமே மூணெழுத்து சொற்கள். முயல் சொல்லலாம், இதுவும் மூணெழுத்து சொற்கள் தான். நண்டு, கண்டு, இதெல்லாமே என்னது மூணெழுத்து சொற்கள். நான்கெழுத்து சொற்கள் பாருங்கள். அரசன், குழந்தை, பகைவர், பட்டம், வட்டம், இதெல்லாமே நான்கெழுத்து சொற்கள். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுக்கப்பட்ட சொற்களை அட்டவணைப்படுத்துக. என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மூவெழுத்து சொற்கள், நான்கெழுத்து சொற்கள், ஐந்து எழுத்து சொற்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆல்ரெடி அவங்களே அங்கே மேலே சொற்கள் வந்து அட்டவணைப்படுத்திட்டாங்க. அதை நாம் அந்தந்த தலைப்புக்கு நேராக எழுத போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ பாருங்கள், மூவெழுத்து சொற்கள். பள்ளி. மந்திரம்ன்றது ஐந்து எழுத்து சொற்கள். அதனால் நான் ஐந்து எழுத்து சொற்கள் இருக்கக்கூடிய பாக்ஸில் எழுதியிருக்கேன். பானகம் அப்படின்றது நாலு எழுத்து சொற்கள். அதனால் நான்கு எழுத்து சொற்களில் எழுதியிருக்கேன். பள்ளின்றது மூன்று எழுத்து சொற்கள். மூன்று எழுத்து சொற்கள் இருக்கக்கூடிய பாக்ஸில் எழுதியிருக்கேன். முல்லைன்றதும் மூன்று எழுத்து சொற்கள் தான். அதை நான் எழுதியிருக்கேன். மதுரம்ன்றது நான்கு எழுத்து சொற்கள். அதை நான் நான்கு எழுத்து சொற்கள் கிட்டே இருக்கிற இடத்துல எழுதியிருக்கேன். மங்கைன்றது மூன்று எழுத்து சொற்கள். அதை நான் மூன்று எழுத்து சொற்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எழுதியிருக்கேன். தந்திரம் என்றது ஐந்து எழுத்து சொற்கள். அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். தங்கம் என்றது நான்கு எழுத்து சொற்கள். நான்கு எழுத்து சொற்கள் இருக்கக்கூடிய பாக்ஸில் எழுதியிருக்கேன். பங்குன்றது மூன்று எழுத்து சொற்கள். அது உரிய இடத்துல எழுதிட்டேன். அஞ்சல் என்றது நான்கு எழுத்து சொற்கள். அதுக்குரிய பாக்ஸில் எழுதியிருக்கேன். சரிங்களா மாணவர்களே? இதே போல் நீங்களும் அழகாக எழுதிருங்க. அடுத்தது பக்கம் 22 எடுங்க. பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் ஆறு வகைப்படும்ன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த ஆறு வகையோட எடுத்துக்காட்டுகள் நான் மூன்று எழுதியிருக்கேன் பாருங்கள். பொருட்பெயர்னால் உயிர் உள்ளவையாக இருக்கலாம், அல்லது உயிரற்ற பொருளாகவோ இருக்கலாம். ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பெயர் பொருட்பெயர் நம்ம பார்த்தோம். நாற்காலி, புத்தகம், குமார். நெக்ஸ்ட் இடப்பெயர். இடம் விட்டு இடம் நகராத ஒன்றை நம்ம இடப்பெயர் நம்ம சொல்லுவோம் இல்லையா. கோவில், பள்ளி, வீடு. நெக்ஸ்ட்டு காலப்பெயர். காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். அது ஆண்டாக இருக்கலாம், இல்லை வாரமாக இருக்கலாம், இல்லை மாதமாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம் இல்லையா. அப்போ அதுக்கு மூன்று எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். பொழுது, நொடி, ஆண்டு. சினைனா ஒன்றன் பொருளின் உருபுகளை குறிக்கக்கூடியது. ஒன்றன் பொருளின் உருபுகளை குறிக்கக்கூடியது சொன்னேன். கை, வால், இலை. குணப்பெயர்.
அதான் நான்கு சொல்லியிருக்கேன். நிறம், வட்டம், அளவு, இதெல்லாமே சுவை, இதெல்லாமே குணத்தை குறிக்கக்கூடிய பெயர். அப்போ வட்டம், இனிமை, கசப்பு, தொழிற்பெயர், செயல் நிகழக்கூடியதை நம்ம தொழிற்பெயர் சொல்வோம். ஒரு செயல் நிகழக்கூடிய, அதாவது வினைச்சொல், ஆக்ஷன் வேர்ட்ஸ், அங்கே என்ன ஆக்ஷன் நடக்குதோ அதை மட்டும் சொல்லக்கூடியது. ஆடுதல், வரைந்தான், எழுதுதல், இதெல்லாமே தொழிற்பெயர். அடுத்தது பக்கம் 24 எடுத்துக்கொள்ளுங்கள் மாணவர்களே. பொருத்தி முடித்து பெயர் பெயரச்சமா வினையச்சமா என்று குறிக்கவும் அப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டான பெயர்லேயோ இல்லை வினையிலையோ நம்ம கொண்டு அதை முடிக்கணும். அதை முடித்ததுக்கப்புறம் அது பெயரச்சமா இல்லை வினையச்சமா என்றத நம்ம எழுதணும், சரிங்களா? இப்போ ஆடிய மயில், ஆடியன்றது வினைச்சொல்லு, மயில்ன்றது பெயர் சொல்லு. ஆனால் அந்த வினையானது முற்று பெறாமல் பெயரை கொண்டு முடிஞ்சதுனால அதை நம்ம பெயரச்சம் சொல்லணும். மலர்ந்தன்றது வினைச்சொல்லு, தாமரை என்றது பெயர் சொல்லு. மலர்ந்த என்ற வினையானது தாமரை என்ற பெயரை கொண்டு முடிஞ்சதுனால அதை நம்ம பெயரச்சம் எழுதியிருக்கோம். கண்டு கழித்தான், கண்டுன்றது வினைச்சொல்லு, கழித்தான் என்றதும் வினைச்சொல்லு தான். அந்த கண்டுன்றது வினை முற்று பெறாமல் வேறொரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கனால அதை நம்ம வினையச்சம் சொன்னோம். தாவிய மான், தாவியன்றது வினைச்சொல்லு தான். அந்த வினையானது முற்று பெறாமல் மான் என்னும் பெயரை கொண்டு முடிஞ்சதுனால அதை நம்ம பெயரச்சம் சொல்கிறோம். படித்து முடித்தான், படித்துன்றது வினைச்சொல்லு தான், முடித்தான் என்றதும் வினைச்சொல்லு தான். அந்த படித்து என்ற வினையானது முற்று பெறாமல் வேறொரு வினையை கொண்டு முடிச்சிருக்கனால அதை நம்ம வினையச்சம்ட்டு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அடுத்தது பாருங்களேன், தகுந்த வினைகளை கொண்டு முடிக்கவும் எடுத்து எழுதவும் கேட்டிருக்காங்க. பெயரச்சம்னா பெயரச்சத்தில் எழுதணும், வினையச்சம்னா வினையச்சத்தில் எழுதணும். இப்போ பெயரச்சனா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ சவுண்டில் முடிஞ்சால் அது பெயரச்சம், வினையச்சம்னா இ இல்லது ஐயில் முடிஞ்சால் அது வினையச்சம், சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு பெயரச்ச வாக்கியமாகவும் வினையச்ச வாக்கியமாகவும் நான் எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஆடிய மயில், ஆடியன்றது வினைச்சொல்லு, மயில்ன்றது பெயர் சொல்லு. அப்போ அந்த வினையானது பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கனால அது பெயரச்சம். ஓடாத குதிரை, ஓடாத த, அப்போ தன்றது பெயரச்சம் வரும்னு சொல்லியிருக்க இல்லையா. அப்போ அந்த வினையானது முற்று பெறாமல் பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கனால அது பெயரச்சம். இமைக்காத கண்கள், த, அப்போ ஆ சவுண்டில் முடிஞ்சிருக்கு, அப்போ அது பெயரச்சம். அந்த வினையானது பெயரை கொண்டு, கண்கள் என்ன பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கனால அது பெயரச்சம். இல்லாத மலர், த என்றது பெயரச்சம். அந்த வினையானது முற்று பெறாமல் பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கனால அது பெயரச்சம். பழகாத நட்பு, அப்போ பழகாதன்றது வினைச்சொல்லு, அது முற்று பெறாமல் நட்பு என்ன பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கனால அது பெயரச்சம். முடிக்காத ஓவியம், முடிக்காத அது வினைச்சொல்லு தான். அந்த வினையானது முற்று பெறாமல் ஓவியன்னும் பெயரை கொண்டு முடிச்சிருக்கனால அது பெயரச்சம். வினையச்சம் பாருங்கள், பாடி புகழ்ந்தான், பாடின்றது வினைச்சொல்லு, ஆனால் அந்த வினையானது முற்று பெறாமல் வேறொரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கனால அது வினையச்சம். டி, அப்போ அங்கே ஈ சவுண்டில் முடிஞ்சிருக்கு, அப்போ ஈ சவுண்டில் முடிஞ்சால் அது வினையச்சம். கூடி உண்டனர், கூடின்றதும் வினைச்சொல்லு தான், உண்டனர் என்றதும் வினைச்சொல்லு தான். அந்த கூடி என்ற வினையானது முற்று பெறாமல் வேறொரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கனால அது வினையச்சம். ஓடி, ஓடி, ஓடின்றதும் வினைச்சொல்லு தான், ஒளிந்தான் என்றதும் வினைச்சொல்லு தான். அந்த ஓடி என்ற வினையானது முற்று பெறாமல் வேறொரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கனால அது வினையச்சம். கவிதை படித்தான், அதுவும் அந்த வினையானது முற்று பெறாமல் வேறொரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கனால அது பெயரச்சம். மாணவர்களே, இப்பொழுது இந்த பாடத்திற்கான வினாவிடைகளை நான் குறித்து கொடுக்கிறேன். அதை உங்களுடைய புத்தகத்தில் குறித்து கொள்ளுங்கள். முதல் வினாக்கான விடை, சொல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, சொல் என்பது ஓர் எழுத்தாகவோ அல்லது பல எழுத்துக்களாக சேர்ந்து நின்றோ பொருள் தருவதாகும் சொல் எனப்படும். குறிச்சுக்கிட்டீங்களா? அடுத்தது பக்கத்தினை திருப்பிக் கொள்ளுங்கள். இரண்டாவது வினா, பெயர்ச்சொல் என்றால் என்ன, அதன் வகைகளை எழுதுக.
அதுக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கேட்டாங்கன்னா பெயர் சொல்னா என்ன, ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் சொன்னேன், அது ஆறு வகைப்படும். அந்த ஆறு வகைக்கும் எடுத்துக்காட்டு டெஃபினேஷன் எழுதிட்டு கீழே நான் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்க இல்லையா, இந்த எடுத்துக்காட்டில் ஒன்று ஒன்று எழுதுனா போதும். அப்போ இதிலிருந்து அந்த பாக்ஸை ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க. பெயர் சொல் என்றால் என்ன, அதன் வகைகளை விளக்கி எழுதுகன்னு கேட்டால். அடுத்தது முற்றுவினை என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக அப்படின்னா செயல் முடிந்ததை கூறினால் வினைமுற்று அல்லது முற்றுவினையாகும், எடுத்துக்காட்டு ராமன் வரைந்தான். அடுத்தது எச்சவினை என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கேட்டாங்கன்னா செய்யும் செயல் முடியாதது போல் கூறினால் எச்சவினை ஆகும், எடுத்துக்காட்டு அவள் பாடிய. அடுத்தது பெயரெச்சம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கேட்டாங்கன்னா எச்சவினை பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம் என்று அறியப்படும், எடுத்துக்காட்டு மலர்ந்த மலர். அடுத்தது வினையச்சம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கேட்டாங்கன்னா எச்சவினை வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் வினையச்சம் எனப்படும், ஆடி பாடினான். மாணவர்களே அனைவரும் உங்களுடைய புத்தகத்தில் குறித்து கொள்ளுங்கள். அடுத்த பெயர் சொல்லிலான இரண்டு சொல்லிலக்கணத்திலான இரண்டு வகைகள் இருக்கு இல்லையா, உரிச்சொல் இடைச்சொல் இருக்கு இல்லையா, அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.